ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி வீட்லேயே நம்ம சாக்லேட் ட்ரஃபல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் ஈஸி. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கேன் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம். ஒரு கேனாக யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் வந்து கண்டென்ஸ் மில்கோடு நல்லா கலக்கணும். அது வரைக்கும் லேசாக வந்து நல்லா கலந்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. வெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் வந்து 1/4 கப் போல் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இனிப்பு இல்லாத கோகோ பவுடராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கண்டென்ஸ் மில்க்லேயே ரொம்ப இனிப்பு இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கோகோ பவுடர் நல்லா கண்டென்ஸ் மில்கோட நல்லா இந்த மாதிரி கம்பைன் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு கூட்டிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருவேனா வச்சுட்டா அடி பிடிச்சிரும், கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பொறுமையாக குக் பண்ண இந்த மாதிரி திக்காக மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து அல்வா மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் இல்லை ஒரு ட்ரேயில் லேசாக வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்மளோட இந்த சாக்லேட் மிக்சரை உள்ளே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த ட்ரேயில் நல்லா பரப்பி விட்டு இதை நல்லா வந்து ஆற விடணும். அதனால் நல்லா பரவலாக இருக்க ஒரு பிளேட்டோ ட்ரேயோ எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவுண்டர் டாப்லேயே வச்சு கூட கூல் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வைக்கலாம். அப்போ வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி கூல் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலாகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த சைஸ் தான் அந்த சைஸ் தான் அப்படிலாம் எந்த ரூலுமே கிடையாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நான் மித்ததையும் பிடிச்சிக்க போகிறேன். மித்ததையும் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா இதை வந்து ஸ்ப்ரிங்க்ளர்ஸில் புரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் கோட்டிங் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது லுக் வைஸும் அப்பீலிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரன்ச்சும் கிடைக்கும். இதே மாதிரி சிம்பிளாக வந்துட்டு இன்னொன்று பண்ணும் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடர்லேயும் நீங்கள் வந்து இதை புரட்டி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேங்காய் துருவல், நட்ஸை பொடி பண்ணி அதில் பிரட்டுறது, இல்லை சர்க்கரை பொடியில் பிரட்டுறது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதெல்லாம் கூடவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கோட்டிங் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசபிள் தான். எல்லாத்துக்கும் ஒரே சிங்கிள் பேஸ் தான். இப்போ இது எம்மையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாகவும் கன்சிடர் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஒரு ஒகேஷனுக்கு ஸ்வீட்டாக கூட கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே வீடியோ போட்டுட்ருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.